செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து நான் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தேன் சார், பார்த்துட்டு தமிழ்நாடு இஸ்யூஸை பற்றி அதிகமாக நான் பேசினேன். தமிழ்நாடு இஸ்யூஸில் வந்து என்ன பேசுனேன்னா மீனவர்கள் பிரச்சனையை பேசினேன். மீனவர்கள் நாங்கள் ரெண்டு பரிந்துரை, ஏன்னா தமிழக மீனவர்களும் தமிழர்கள், இலங்கை மீனவர்களும் தமிழர்கள் ரெண்டு பேருடைய இஷ்யூ நாங்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை பற்றி பேசணும். தண்ணி பிரச்சனையை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாமே அவங்கவுங்க தண்ணி இல்லைங்கிறாங்க. இப்போ கர்நாடகத்தில் கேட்டால் தண்ணி எங்களுக்கு இல்லைங்கிறாங்க. இங்கே வந்து இங்கேயும் பிரச்சனை இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி கேரளாவில் பார்த்தாலும் தண்ணி பிரச்சனைங்கிறாங்க. முல்லை பெரியார் இங்கேயும் பிரச்சனைங்கிறாங்க. அதனால் எல்லா ஸ்டேட்டையும் நான் அனுசரித்து பேசிக்கிட்டு இருக்கேன்னார். கரண்ட் இப்போவே கட் ஆகுது, 7 மணி நேரம் 8 மணி நேரம் இப்படி கட் ஆகும் போது இன்னும் வெயில் காலம் வரும்போது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல. ஆனால் இவங்க எதுவுமே பதிலே பேச மாட்டேங்கிறாங்கண்ணே. எல்லா இஷ்யூ நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சொன்னாங்க, அங்கே உட்காந்து லெட்டர் தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், ஏன் நேரில் வர மாட்டேங்கிறாங்க. உங்களை மாதிரி நேரில் வந்தால் எனக்கே பார்க்க கஷ்டமா இருக்கு. அப்ப அங்குள்ள சாதாரண மக்கள் எப்படி முதலமைச்சரை பார்ப்பாங்க, ஜெயலலிதா எப்படி பார்க்க முடியும், பார்க்க முடியாது. இப்ப நான் இது வரைக்கும் பார்க்கல, நீங்க வரீங்க. ஒருவேளை நீங்க முதலமைச்சர் ஆனால் ஒருவேளை இந்த பிரச்சனை எல்லாம் தீருமோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அது இல்லை இருந்தா கூட என் கட்சி மேல, என் கட்சி எம்எல்ஏகளை இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சிருக்கேன்னா யூத்து எல்லாத்தையும் அவங்க எல்லாரும் பார்க்கணுங்கிற எல்லா எம்எல்ஏட நான் வந்தேன். ஆக எல்லா எம்எல்ஏட வரும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா எம்எல்ஏ வரும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இறக்கிறேன். எல்லா எம்எல்ஏவோட இது வரைக்கும் எங்க எம்எல்ஏ நான் தான் சட்டசபைக்கு போல, தவிர மற்ற எம்எல்ஏ எல்லாரும் சட்டசபைக்கு போயிட்டு இருக்காங்க, எல்லாம் கேட்டு. ஏன்னா நம்ம போனா உடனே அவங்களுக்கு வந்து யாரு கிண்டல் அடிக்கிறாங்களோ, யாரு வசதி பேசுறாங்களோ, ஜெயலலிதா வசதி பேச என்னை தாக்கி பேசுனா உடனே பதவியை கொடுத்துருவாங்க. ஆக பதவியை கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை. ஆகினாலதான் நான் வந்து சட்டசபைக்கு வராம, சட்டசபைக்கு வந்து என்ன பண்ண, ஏதாவது கேட்டால் ரோடு சரியில்லை, கரண்ட் இல்லை, தண்ணி பிரச்சனை இருக்குன்னா உடனே செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க, நான் வரேன். நான் அசிங்கத்தை சட்டசபைக்கு வரேன். அசிங்கத்தை எதையுமே நான் பார்க்கல. ஆனால் நான் சொல்றது என்னன்னா, இவங்க எதையுமே கேட்கறது இல்லை. வெறும் விஜயகாந்த் அசிங்கப்படுத்துறங்கும் போது விஜயகாந்த் ஏன் போய் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க கோரிக்கையில் அவங்கவுங்க பேசட்டும். ஏன்னா என்னுடைய தொகுதிக்கு என்னால் முடிந்த உதவியில் தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் ஏறி வரேன். இவ்வளோ 21 எம்எல்ஏ கூப்பிட்டு வரேன், எதுக்காக வரேன். அவங்க ஒரு நாளாக வந்திருக்காங்களா, ஒரு நாளாக வந்து இங்கே பார்த்துருக்காங்களா? பிரசிடெண்ட்டை பார்த்தா என்ன குறைஞ்சா போயிடும்? ஒரு கட்சியை, அதாவது பிரைம் மினிஸ்டர் ஒரு கட்சியை பார்க்கறதுக்குன்னா, ஒரு கட்சியை அழிக்கிறதுக்குன்னா உடனே மௌரியாவில் ரூமை போட்டு உடனே அழிக்கணும் தான் நினைக்கிறாங்களே தவிர,